ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜி வேர்ஷன் 3 வந்து ஏர் ஃபில்டர் வந்து எவ்ரி 3000 to 4000 கிலோமீட்டர்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஏர் ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ரிமூவல் ப்ராசஸ் வந்து காமிக்கல, பட் நான் மாட்டும் போது அந்த எப்படி கழட்டி மாட்டுறது பேனல்ஸ் எல்லாமே சேர்த்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்கன் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் வந்து பார்ப்போம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்கன் இருக்குது, தென் ஏர் ஃபில்ட்ரு. இது வந்து எஃப்ஜி வேர்ஷன் 3 ஸ்டாக் ஏர் ஃபில்ட்ரு. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் அதை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ கைஸ், இப்போ ஏர் ஃபில்டர் ரிமூவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ கட டூ இஸ் சீட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஹெட் ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ, அதாவது இங்கே ஒரு ஸ்க்ரூவும் இங்கே ஒரு ஸ்க்ரூவும் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. அதாவது நம்ம இப்போ எதுக்கு இது கழட்டுறோன்னா, இந்த ஃபுல் பேனலுமே கழட்டணும். இந்த ஃபுல் பேனல் கழட்டினா தான் இதுக்கு அடியில் வந்து ஏர் ஃபில்டர் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இந்த பேனல் ஃபுல்லாகவே கழட்டணும். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இது ரெண்டு ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ தான். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே வந்து ஃபாஸ்ட்னர்னு ரெண்டு இருக்கும், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹோலு இது வந்து நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு லைக் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சைடும் இங்கேயும் ஒன்று இருக்குது அடியில். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேனல் அப்படியே கலண்டுரும். ஸோ இதுக்கு வேறு எதுவுமே ஸ்க்ரூ கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட்னர் இருக்குது, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதை வந்து பிடிச்சி வெளியே ரிமூவ் பண்ணணும். நல்லா ப்ரெஷர் கொடுங்க. ஸோ ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இப்படி ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ இதையும் நம்ம உரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கடி தான் ஏர் ஃபில்டர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6 6 ஸ்க்ரூ வருது. 6 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இந்த 6 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படியே கையில் வந்துடும். ஸோ இதுதான் ஏர் ஃபில்டரோட பொசிஷனு. ஸோ நீங்கள் விடும்போது ஏர் ஃபில்டரை வந்து இப்படி ஸ்லைட் பண்ணிடுங்க. ஸோ வந்து ஏர் ஃபில்டர் வந்து உள்ளே ஸ்லைட் பண்ணியாச்சு. ஸோ அது பொசிஷனில் லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நைஸ் அண்ட் க்ளீன். ஸோ ஏர் ஃபில்டர் இது பண்ணோன்னே இந்த கவரை மறுபடியும் மாட்டிடுங்க. ஸோ மாட்டினீங்கன்னா தட்ஸ் ஆல். ஸோ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த கவரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஏர் ஃபில்டர் க்ளீன்டு. ஸோ தட் இஸ் இட் கைஸ். ஃபாஸ்ட்னர்னு சொன்னேன்டா, அது வந்து இந்த ரெண்டு தான். லைக் இது வந்து பிளாஸ்டிக் பீசஸு, இது வந்து இந்த இதில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோ நல்லா. ஸோ இது ஜஸ்ட் வந்து எதுவுமே பண்ண வேணாம், அப்படி வச்சு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா போதும், அப்படியே பொசிஷன் லாக் ஆகிக்கும். சேம் கேஸ் பிஹைண்ட். ஸோ கைஸ், நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதாவது இது வந்து சர்வீஸ் சென்டர்லாம் போய் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக அரவுண்ட் 200-150 ஆகிடும், இன்க்ளூடிங் லேபரு. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து தனி, வெறும் கிளீனிங்க்கு மட்டுமே அவ்வளோ ஆகும் பெய்டு சர்வீஸில். ஸோ அது வந்து நீங்கள் இது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே ஈஸியாக அது வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுதான் கைஸ். இஃப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கிவ் த வீடியோ அ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.